தமிழ் டெக் வீடியோஸ் பார்க்க டெக்குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அஜக்தா என்று இவர் சொல்லும் தோணியிலேயே இவரை அசந்து பார்ப்பார்கள் ரசிகர்கள். இவரின் யதார்த்த நடிப்பும் நகைச்சுவையும் மக்களால் மறக்க முடியாதவை. அவர்தான் காக்கா ராதாகிருஷ்ணன். இவர் 1925 திருச்சியில் பிறந்தார். இவருக்கு சிறுவயதிலிருந்தே நாடகத்தில் ஆர்வம் இருந்தது. இவரின் உருவமும் கண்களும் வித்தியாசமாக இருப்பதால் பார்ப்பவர்களை ஈர்க்க வல்லவர். இவர் NSK நாடக குழுவில் நீண்ட நாட்கள் பணியாற்றினார். இவரும் சிவாஜி கணேசனும் நெருங்கிய நண்பர்கள். நாடக கலைஞர்கள் பல பேர் சினிமா நோக்கி வந்தனர். அதில் வெகு சிலரே வெற்றி பெற்றனர். அதில் காக்கா ராதாகிருஷ்ணனும் ஒருவர். இவரின் முதல் படம் 1949 வெளிவந்த நல்ல தம்பி என்ற படம். பின்னர் அதே வருடத்தில் வெளிவந்த மங்கையர்க்கரசி படத்தில் இவர் மரத்தில் ஏறி காக்காவை பிடிப்பது போல் ஒரு காட்சி. அன்று முதல் இவர் காக்கா ராதாகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் மொத்தம் 400 படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகளில் நடித்துள்ளார். இவர் PU சின்னப்பா, TR மகாலிங்கம், MGR, சிவாஜி, கமல், கார்த்திக், பிரபு, பிரசாந்த், விஜய், அஜித், பிரபுதேவா, சிம்பு போன்ற பல தலைமுறையினருடன் நடித்துள்ளார். அதில் மிகவும் மக்களுக்கு பிடித்தவை தேவர் மகன் படத்தில் சிவாஜிக்கு தம்பியாக நடித்து வில்லத்தனத்திலும் பாசத்திலும் நம்மை நெகிழ வைத்திருப்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதே போல் மனதை திருடிவிட்டாய் படத்தில் ஹீரோயின் தாத்தாவாக பிரபுதேவாவை கடிக்கும் காட்சிகள், பின் மாயி படத்தில் வடிவேலுடன் இணைந்து சிங்கத்தை சாட்சி விட்டாலே என்று அவர் சொல்லும் விதமும் இன்றும் நம் மன நினைவில் தங்கியிருக்கிறது. அதே போல் வசூல்ராஜா படத்தில் கேரம் தாத்தாவாக நடித்து கமலை தாண்டி ஸ்கோர் செய்திருப்பார் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் தன் உடல் ஒத்துழைக்கும் வரை 2008 வரை படங்களில் நடித்து வந்தார். பின் உடல்நலக் குறைவால் தனது 86 2012 June 14 நம்மை விட்டு மறைந்தார் இந்த நிகரில்லா நகைச்சுவை கலைஞன் அஜக்தா.